வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்ட மக்களின் நீண்ட நாள்கள் குறிப்பாக இருபது ஆண்டுகால போராட்டங்கள் சுமைதூக்கும் தொழிலாளர்கள் இந்திய மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் பொதுமக்கள் கல்லூரி பேராசிரியர்கள் என அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை எல்லாம் தெருமுனை பிரச்சாரம் ஊர்வலங்கள் உண்ணாவிரதங்கள் பெருந்திரள் போராட்டம் என்று மாவட்ட அளவிலே மண்டல அளவிலே மாநில அளவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு சிக்கைய நாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரி என்ற ஒரு தகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழக அரசு எனவே இந்த தருணத்திலே திராவிட இயக்க ஆய்வு மையத்தின் சார்பாகவும் சிக்கைய நாயக்கர் கல்லூரி தமிழ் துறையின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாள் மறக்க முடியாத நாள் தந்தை பெரியார் மண்ணில் தந்தை பெரியாரின் கல்லூரியான சிக்கைய நாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக அறிவித்த நாள் சொல்வதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் என்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கா பொன்முடி அவர்களுக்கும் இதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக்கொண்ட மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்களுக்கும் மேனால் மத்திய அமைச்சர் கழகத்தின் துணை பொதுச் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஈவேரா திருமகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லூரியின் வரலாறு ஈரோடு மற்றும் சுற்று வட்டார ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற ஒரு கல்லூரி இல்லாத குறையை போக்க உயர்கல்வியில் நாட்டம் கொண்ட கல்வி சிந்தனையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் உருவாக்கப்பட்டதுதான் சிக்கைய நாயக்கர் கல்லூரி இக்கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மகாஜன கல்லூரி என்ற பெயரில் தொடங்கினர் பலர் தங்களின் நிலங்களையும் தானமாக வழங்கினர் தமிழக அரசும் கல்லூரிக்கு பதினான்கு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளது இக்கல்லூரியின் மொத்த பரப்பளவு ஐம்பத்தி இரண்டு ஏக்கர்களாகும் மேலும் இக்கல்லூரி எவருக்கும் பரம்பரை சொத்தல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை மகாஜன கல்லூரியாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சிக்கைய நாயக்கர் மகாஜன கல்லூரி என்றும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் முதல் சிக்கைய நாயக்கர் கல்லூரி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட சிக்கையநாயக்கர் கல்லூரி மேனேஜிங் போர்டு என்ற கல்வி முகமை இந்த கல்லூரியை நிர்வகித்து வந்துள்ளது மேலும் இக்கல்லூரி தொடர்பான வழக்குகள் எதுவும் எந்த நீதிமன்றத்திலும் நிலுவையில் இல்லை இந்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக பல தரப்பட்ட சமூக மற்றும் தன்னார்வ அமைப்புகளும் ஈரோடு மாவட்டத்திற்கென்று அரசு கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தமிழக அரசை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தன தமிழக சட்டமன்றத்திலும் இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டு தற்போது அரசின் முழு கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த ஈரோடு சிக்கைய கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி இன்றைக்கு தமிழக அரசு தமிழக முதல்வரும் அறிவித்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக சிக்கையநாயக்கர் கல்லூரியை அரசு கல்லூரியாக அறிவித்ததால் ஏற்படுகின்ற பயன்பாடுகள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படி இக்கல்லூரியின் சொத்துக்கள் அனைத்தும் அரசின் உடைமையாகும் ஈரோடு மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது தமிழக அரசிற்கு பெருமை சேர்த்துள்ளது கல்லூரி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெறும் கல்லூரியின் உள்கட்டமைப்பு வசதிகள் நாளுக்கு நாள் பெருகி வரும் புதிய புதிய பாடமைப்புகள் தொடங்க ஏதுவாகும் அடிப்படை வசதிகள் கிடைக்க பெறும் இக்கல்லூரியில் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த அறிவிப்பு ஈரோடு மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கற்பக தரு என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்